விரைவில் வெட்டிங் மேன் உலக தமிழர்களுக்கான திருமண சேவை weddingman.com. கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதியான 60 வயதுடைய கனகசபை தேவதாசன் ஜூலை 15 திங்கட்கிழமை முதல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். 5வது நாளாக இன்றைய தினமும் போராட்டத்தை தொடரும் தமிழ் அரசியல் கைதியின் உடல்நிலை மிக மோசமடைந்துள்ளதாக அவருடன் தொடர்பில் இருக்கும் முன்னாள் அரசியல் கைதியான ஜெயராம் ராமநாதன் ரமேஷ் இன்றைய தினம் ஜால் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்தார். அரசியல் கைதிகள் இப்போது சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் அடிப்படையில் கனகசபை தேவதாஸ் ஐயா என்பவர் இப்போது இன்று 5வது நாளாக உண்ணாவிரதமாக நீராகாரம் இல்லாமல் கூட இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய உடல் நிலைமை மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. கதைக்கக்கூடி மிகவும் தத்தளித்து கொண்டிருக்கின்றார். இன்னுமொரு 2-3 நாள் இருப்பாராக இருந்தால் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அது அங்கு உள்ளவர்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் கடந்த 2008 இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நிலையிலேயே கனகசபை தேவதாசனுக்கு ஆயுட்கால சிறை தண்டனையும் மற்றொரு வழக்கில் 20 ஆண்டுகால சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருப்பதாக அவருடன் கடந்த 10 ஆண்டுகளாக சிறையில் இருந்த முன்னாள் அரசியல் கைதியான ஜெயராம் ராமநாதன் ரமேஷ் கூறுகின்றார். 2008 அவரை வந்து கைது செய்யப்பட்டது பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த தாக்குதல் சம்பந்தமாக இவரை சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டது. இவருக்கும் அந்த கேசுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை தேவதாசையா என்னோடு நேரடியாக நாங்கள் ஒன்றாயிருந்து கதைக்கின்ற பொழுது அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் பல சோதனையின் மத்தியில் அவருடைய கேஸ் வந்து வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டு மிக விரைவாக அந்த வழக்குக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த நேரம் அவருடைய வழக்கு நானும் அந்த வழக்கில் நடக்கிற சந்தர்ப்பத்தில் நானும் அங்கே சென்றிருந்தேன். அவருடைய வழக்கு வந்த பொழுது அவருக்கு ஒரு நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் சட்டத்தரணியை அணுகி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர் சரியாக அமையவில்லை. ஏனென்றால் அவருடைய அந்த சட்டத்தரணிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண வளங்கள் தன்னிடம் இல்லாத காரணத்தினால் அந்த வழக்கை நீதிமன்றத்திலிருந்து தானே வாதாடுவதாக அந்த இடத்தில் கேட்டிருந்தார். கேட்டிருந்த பொழுது அன்றைய நீதிபதி விசேட நீதிமன்றம் 8 நம்பர் கோர்ட்ஸ் கொழும்புல அன்றைய காலப்பகுதியில் நாங்கள் 2015 உண்ணாவிரதம் இருந்த காலப்பகுதியில் எங்களுக்கு விசேடமாக ஒரு நீதிமன்றத்தை அமைத்து மிக விரைவில் இந்த வழக்குகளை துரிதப்படுத்தலாம் என்று சொல்லி அன்றைய காலத்திலே நடத்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த நீதிமன்றம் வந்த பிற்பாடு ரிட்டையர் ஆன அதாவது வந்து ஒரு முதல் நீதிபதியாக இருந்து அவர் விலகி அதாவது அவருடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு உள்ளவரைத்தான் திருப்பி அந்த நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக கொண்டு போட்டார்கள். அந்த அடிப்படையில் நீதிபதியாக கொண்டு போட்ட பிறகு அவருக்கும் தேவதாசியாக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து வரும். என்ன காரணம் கேட்டால் இவர் சாட்சிகளை கேட்கலாம் என்று கேட்கப்படும் அதுக்கு அந்த நீதிபதி அந்த இடத்தில் அனுமதி கொடுக்க மாட்டார் நேரடியாக நாங்கள் பார்க்குற பொழுது. அப்போ அப்படியான இருக்கிற பொழுது இவருக்கு அந்த சாட்சியங்களை அந்த இடத்தில் சரியான முறையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அதோடு அவருக்குரிய வெளியில் உள்ள சாட்சிகளை அவர் கொண்டு வந்து முன்னிறுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு இல்லை. காரணம் என்னென்றால் அவருக்கு இருக்கிறது பொம்பளை பிள்ளை அதில் போயிட்டு ஓடியாடி வேலை செய்ய முடியாது. அம்மாவும் வயசானவர் அவருக்கும் இப்போது 60 வயசு கிட்ட ஆகிட்டு. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அவர் போயிட்டு மற்ற சாட்சியங்களை தேடி கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதனால் அவருக்கு மிக வேகமாக அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. 2 வழக்கு இருந்தது, 1 20 வருடமும் 1 வந்து வாழ்நாள் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவர் கேட்டு உண்ணாவிரதம் இருக்கிறது. தன்னுடைய வழக்குக்கு உண்மையிலே சரியான சாட்சியங்கள் கொண்டு வந்து நிரூபிக்க முடியாத காரணத்தினால் தனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது எனக்கு நீங்கள் ஒரு பிணை அடிப்படையை கொடுத்து வெளியில் விட்டால் தான் அந்த சாட்சியங்களை அதாவது இப்போது வெளியில் இருக்கிற அந்த சாட்சியங்களை கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு முற்படுத்தி தன்னுடைய வழக்கில் தான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தனக்கு இருக்குது. அதை வழங்க சொல்லி கேட்டு தான் அவர் இந்த உண்ணாவிரதம் இருக்கின்றார். இதேவேளை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த யாழ்ப்பாண கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் நீதிக்கும் சமாதானத்திற்குமான ஆணைக்குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ்பிபி மங்களராஜாவும் அரசியல் கைதி தேவதாசனை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். சட்டத்தரணிகள் இல்லாத நிலையில் தகுந்த ஆதாரங்களை வெளியிலிருந்து பெற முடியாத ஒரு நிலையில் தன்னுடைய வழக்கை வினைத்திறனுடன் முன்னெடுக்க முடியாத நிலையில் தான் இவருக்கு இந்த சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்ந்து இந்த வழக்கை முன்னெடுத்து செல்லுவதற்கு தன்னை ஒன்றில் புனையில் விடும்படியாக
இல்லாவிட்டால் கடந்த பல வருடங்களாக அமலில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும்படியாக அந்த சட்டம் நீக்கப்பட்டால் பல அரசியல் கைதிகள் வழிவரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கும் வரைக்கும் இவரால் பிணையில் வெளிவர முடியாத நிலை இருக்கின்றது. எனவே தன்னுடைய வழக்கை முன்னெடுத்து செல்லுவதற்கு ஒரு சட்டத்தரணியை அமர்த்துவதற்கோ அல்லது தகுந்த சாட்சியங்களை திரட்டுவதற்கோ தனக்கு பிணை தரும்படியாக அதன் வழியாக தன்னுடைய வழக்கை மீண்டும் முன்னெடுத்து செல்வதற்காகவும் தான் இவர் உண்ணாவிரதம் இருக்கின்றார். இவருக்கு இப்போது ஏறக்குறைய 60 வயதாகின்றது. உடல்நிலையும் அவ்வளவு சீராக இல்லை. இவருடைய குடும்பத்தவர்கள் மிகவும் வறுமையில், மனைவி பிள்ளைகள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவருக்கு பிணை வழங்கும்படியாக அல்லது மனிதாபிமான அடிப்படையில் இவரை விடுவிக்கும்படியாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகள் தமக்கான நீதியை வலியுறுத்தி உணவு தடுப்பு போராட்டங்களை மேற்கொள்ளும் போது உடனடியாக தலையிட்டு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி அவர்களது போராட்டத்தை நிறுத்தும் தமிழ் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் அவர்களின் விடுதலைக்காக இதுவரை காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அருட்தந்தை மங்களராஜா விசனம் வெளியிட்டுள்ளார். சில நாட்களாக குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு பல முக்கியமான விடயங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற போன்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருந்ததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அந்த நாட்களில் இந்த அரசியல் கைதிகள் விடயமோ மற்ற வேறு விடயங்களோ அவ்வளவு பேசுபொருளாக இருக்கவில்லை. அரசியல் கைதிகள் விடயத்தில் நடக்கிறது என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற வேளையில் உடனடியாக சென்று அவர்களை சந்தித்து தாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கின்றார்கள். ஆனால் அதுக்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக இல்லை. இதுவரை கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை பார்க்கின்ற வேளையில் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கை சற்று குறைந்திருக்கின்றது உண்மைதான். ஆனால் இந்த எண்ணிக்கை குறைந்தது வந்து அரசாங்கம் தன்னுடைய நல்லிணத்தின் காரணத்தினால் அவர்கள் விடுவித்தவர்கள் என்று சொல்லுவதிலும் பார்க்க, வழக்கு பேசப்பட்டு அதிலே அவர்களுடைய வாக்குமூலங்கள் திரவதை செய்யப்பட்டு பெறப்பட்ட வாக்குமூலங்கள் என்று நிரூபிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட கைதிகள் அதன் வழியாக அவருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. அல்லது நோயிற்று இறந்தவர்கள், சில வாரங்களுக்கு முன்னர் சகாதேவன் என்ற ஒரு அரசியல் கைதி தகுந்த பராமரிப்பு இல்லாமல் நோயிட்டு இறந்திருக்கின்றார். அவருடைய வழக்கு கதிராமன், டாக்டர் கதிராமனுடைய கொலை வழக்கு, கொலை காரணமாக அவர் சந்தேகத்தின் மேல் கைது செய்யப்பட்டு இதுவரையில் 7-8 வருடங்களுக்கு மேலாக வழக்கு எடுபடாமல் சிறையிலேயே இருந்து நோயாளியாக இருந்து அவர் இறந்து விட்டார். இது மாதிரியாக நோயிற்று தகுந்த பராமரிப்பு இல்லாமல் இருந்த வழியாக அவருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறதே தவிர, அரசாங்கம் தன்னுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லது அரசியல்வாதிகள் அரசாங்கத்துடன் பேசி அவர்களை விடுவிப்பதற்காக அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக ஒரு வரலாறும் கிடையாது.